இருக்கு என்ன பண்றது கேட்டச கூப்பிடலாமா இல்லை இப்படியே வெயில்ல கருப்பாகி போலாமா தயவு செஞ்சு பாடுறத கொஞ்சம் நேரத்து காது கொடுத்து கேட்க முடியல வெயிலே பரவாயில்ல உன் பாட்டுக்கு ஆனா நீ சொல்ற மாதிரி எனக்கும் போர் தான் அடிக்குது என்ன பண்றதுன்னே தெரியலையே வினி பேசாம கேக்டஸை கூப்பிட்டு இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்விம்மிங் பூலில் டைவ் அடிச்சு நல்லா குளிச்சோன்னு வச்சுக்கோ சும்மா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக ஜாலியாக லீவ் ஓடும் நீ சொல்றது சரி ஆனால் கேக்டஸ் ஒத்துக்கணுமே ஏற்கனவே எனக்கு பெங்குயின் விஷயத்துல நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு அது பரவாயில்ல வேணுமினி இன்னைக்கு சமாளிச்சிடலாம் கேக்டஸ் கூப்பிடலாம் வாங்க உங்களுக்கெல்லாம் எதுக்கு தான் ஸ்கூல் லீவ் விடுறாங்களோ ஏன் உயிரை வாங்குறதுக்குனே ஸ்கூல் லீவ் விடுவாங்கன்னு நினைக்கிறேன் கேக்டஸ் எதுக்கு கூப்பிட்டோன்னு தெரியாமே இப்படி திட்டுறியே எங்களுக்கெல்லாம் லீவ் விட்டுட்டாங்கல்ல ரொம்ப போர் அடிக்குது எங்களெல்லாம் பார்த்தா பாவமா இல்லையா ஆமா கேக்டஸ் எங்களை எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போ அங்கே பெரிய நீச்சல் குளம் இருக்கணும் அப்புறம் ஜாலியாக அங்கே நாங்கள்லாம் ஸ்விம் பண்ணணும் ஹெல்ப் பண்ணு கேக்டஸ் உன்னால் ஹெல்ப் பண்ண முடியலன்னா வேற யாராலும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் இப்படி ட்ராமா போட்டு ட்ராமா போட்டேன் என்னை ஏமாத்திட்டு இருங்க தேனாமோ சரி எங்கே கூட்டிட்டு போகிறது யோசி கேக்டஸ் யோசி யோசி கேக்டஸ் யோசி கேக்டஸ் நீ யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள எங்களுக்கு ஸ்கூல் லீவே முடிஞ்சிடும் நினைக்கிறோம் ஆமாம் கேக்டஸ் மினி சொல்கிற மாதிரி ரொம்ப யோசிக்கிற சீக்கிரம் ஆமாம் கேக்டஸ் சீக்கிரம் இங்கே கூட்டிகிட்டு போ கொஞ்சம் நேரம் யோசிக்க விடாதீங்க சரி அங்கே ஒரு வெயிட் மிஷின் வச்சுருக்கேன் அதாவது வெயிங் மிஷின் அதில் போய் வெயிட் போடுங்க என்ன கேக்டஸ் நீ ஸ்விம்மிங் பூல் கொண்டு போக சொன்னால் வெயிட்டு அதெல்லாம் பேசக்கூடாது சொன்னா செய்யணும் இல்லைன்னா கூட்டிகிட்டு போக மாட்டேன் சரியா சரி சரி கோச்சுக்காத கேக்டஸ் வெயிட்டு தானே பார்க்கணுன்னு எல்லாரும் பார்க்குறோம் என்ன மேகி 13 kg தான் இருக்கேன் உன் வயசுக்கு 30 kg இருக்கணும் நெக்ஸ்ட் யார் வெயிட்டு பார்க்க போறீங்க சீக்கிரம் வாங்க நான் வரேன் கேக்டஸ் வா ஸ்வீட்டி ஸ்வீட் எவ்வளோ வெயிட் இருக்கா 20 kg பரவாயில்லை அடுத்து யார் வரீங்க நான் வரேன் கேக்டஸ் வா மாயா வா வா நீ தான் கொஞ்சம் கொழுக்கு முழுக்கணும் குண்டு பொண்ணு எவ்வளோ வெயிட் இருக்க அச்சோ 13 kg தானா அப்போ போன் வெயிட் இல்லையா உனக்கு சரி அடுத்து யார் வரீங்க வாங்க நான் வரேன் கேக்டஸ் சீக்கிரம் வாழக்கி லக் எவ்வளோ வெயிட் இருக்க போறா 12 வா ஃபஸ்ட்டு 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 மினி கமான் உன்னோட வெயிட்டை பார்க்கலாம் ஹீரோயின் மாதிரி நான் வெயிட்டு ரொம்ப கம்மியாக தான் இருப்பேன் சரி வாங்க பார்க்கலாம் எவ்வளோ வெயிட் இருப்பேன்னு தெரியலையே செக் பண்ணுங்க ஓகே இந்த வெயிட் மிஷின் நான் ஏறினதால புனிதமாகுது வெயிட் எவ்வளோ இருக்கு என்னது இது ஏ வெயிட் மிஷின் வை நான்சென்ஸ் டூயிங் என் வெயிட்டை காட்டு சீக்கிரம் ஏ கேக்டஸ் என்ன வெயிட் மிஷின் கின்னாச்சு டப்பா மிஷின் வச்சுட்டு ஏ கேக்டஸ் இரு செக் பண்ணுறேனால மிஷின் தான் அது நீ ஏறினதால கன்ஃபியூஸ் ஆகிட்டுருக்கோம் ஒரு வேலை அண்டர் வெயிட்டா ஆமாம் நான் மயில் இறகு மாதிரி ரொம்ப லைட்டாக வெயிட்டாக இருப்பேன் நான் தான் ஹீரோயின் மாதிரி மெல்லீஸாக இருப்பேன்னு சொன்னேன் இல்லையா ஐயோ ஸ்லாங்கு தாங்களை வாய மூடு மினி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் வெயிட் பாருங்க எவ்வளோன்னு கெஸ் பண்ணுங்க 6 எவ்வளோ சூப்பரான நம்பர் பார்த்தீங்களா எப்படி நான் வெயிட் கம்மியா என்ன மினி வெறும் 6 தான் இருக்கு உன்னோட வெயிட்டு அண்டர் வெயிட்டா நீ ஐயோ ஏய் நான் வெயிட்டு தான் கம்மி ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்கு பார்த்துக்கோ நான் நினைக்கிறேன் உன் மிஷின் வேஸ்ட்டுன்னு கண்டிப்பாக எப்படி நான் வெயிட் ஜாஸ்தியாக தான் இருப்பேன் டப்பா மிஷின் வச்சுட்டு என்கிட்ட நீ சொல்கிறியா அது இருக்கட்டும் இப்போ எதுக்கு மாற்றி மாற்றி எல்லாரையும் வெயிட் போட வச்சு பார்க்குறேன் என்ன தான் நினப்பேன் ஸ்விம்மிங் பூல் கூட்டிகிட்டு போனால் எது எது பண்ணிட்டுருக்கேன் நான் அவங்கள எங்கேயுமே கூட்டு போக போகிறதில்ல இருக்கிற இடத்துல இருந்தே சூப்பரான ஒரு நேச்சுரல் ஸ்விம்மிங் பூல் உங்களுக்காக நான் ரெடி பண்ணிட்டேன் ஸ்விம்மிங் பூலே வா இத்தனோண்டு ஸ்விம்மிங் பூலில் இப்படி எல்லாரும் கொச்ச கொச்சேன்னு இருந்தால் எப்படி
நம்மளாம் பார்க்கறதுக்கு ஃபிஷஸ் மாதிரி இருக்கோம், எங்கேயாவது ஏஞ்சல்ஸ் மாதிரி இருக்கோமா? தள்ளிப்போங்க எல்லாரும், ஏன் அடுத்து நுரையில விளையாடலாமா? ஏய், இதுவே நல்லா தானே கூலிங்காக இருக்குது, இதை விட என்ன வேணும் உனக்கு? கம்மன் லக்கி ஃபஸ்ட்டு நம்ம இந்த வாட்டர்மெலானில் குளிக்கலாம், அப்புறமா நுர வர வைக்கலாம். ஏ இல்லை மின்னி, அன்னைக்கு நம்ம ஜாலியாக அந்த ஃபோம் வர வச்சு நுரையில் குளிச்சோம்ல. சரி, ஆனால் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஓகே, சரி 5 மினிட்ஸ் ஆச்சு மினி. இப்போ நம்ம கொஞ்சம் நுர வர வைக்கிறதுக்கு ஷாம்புவை ஆட் பண்ணி இதில் நுர வர வைக்கலாம். கொட்டுங்கள் ஷாம்புவை, கொட்டுங்கள். நாங்கள் நுரையில் குளிக்க போகிறோமே, நாங்கள் நுரையில் குளிக்க போகிறோமே, நீங்களும் வரீங்களா? ஏ நுர வர வைக்கணும்னா நல்லா ஜம்ப் பண்ணி ஸ்விம் பண்ணுங்க, அப்போ தான் நுர பபுள் பயங்கரமாக வரும். ஏன் நான் மட்டும் தான் ஸ்விம் பண்ணுறேன், நீங்களும் என்ன தூங்குறீங்களா தண்ணியிலேயே? தூங்கு முஞ்சீஸ், கம் அண்ட் டூ இட் ஃபாஸ்ட். நாங்கள் நுரைக்க வைக்க போகிறோமே, நுரையில் ஸ்விம் பண்ண போகிறோமே, நீங்களும் வாங்க, சீக்கிரம் வாங்க, நுர வர வைக்கலாம், வாங்க வாங்க, ஜாலியாக நுரையில் வாட்டர்மெலன் ஸ்விம்மிங் பூலில் குளிக்கலாம். கமான் 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 கமான், லெட்ஸ் மேக் இட், லெட்ஸ் டூ இட். ஏய் நிறைய நுர வந்துருச்சு, சூப்பராக வர வச்சுட்டோம், ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் அப்படி தான் பெடல் பண்ணுங்க, அப்போ தான் நல்லா ஜாலியாக குளிக்கலாம். நுர நிறையா வந்துருச்சு, ஸ்விம் பண்ண ஆரம்பிக்கலாம். எப்போ இந்த நுரையிலே மூழ்கிடுவோம் போலவே. ஏய் கம்மனிரு, போதும் போதும் போதும், நிறைய நுர வருது, மூச்சு திணறுது. ஏ ஏ ஸ்வீட்டி, கம்மனிரு ஸ்வீட்டி, ஸ்வீட்டி கிணமும் ஆயிடுச்சு, கண்டினியூஸாக பெடல் பண்ணிட்டே இருக்காளே ஸ்வீட்டி, போதும் ஸ்விம் பண்ணுறது நிறுத்து. நீ தானே மீனி நிறைய நுர வேணும்னு கேட்டா? நான் எப்போ கேட்டேன்? கேட்டது நீ தானே. யார் கேட்டா என்ன மீனி, நுர தானே நமக்கு முக்கியம், நுர நுர ஜாலியாக நுரைக்கட்டும், அப்பதான் ஸ்விம் பண்ணும்போது சூப்பரா இருக்கும். ஏ ஸ்வீட்டி ஸ்டாப் பண்ண போதும். அப்பா எவ்வளவு நுர, நிறைய வர வைக்கிறேன்னு மூச்சு திணற வச்சுட்டாங்களே இந்த ஸ்வீட்டியும் மினியும் சேர்ந்து. அம்மா இந்த நுரையில எங்க இருக்கணும்னு கண்டு கூட தெரிய மாட்டேது, கண்ணீரிதே அம்மா. இந்த பசங்கிட்ட ஸ்விம்மிங் பூல் கேட்டதுக்கு கம்னர்க்கில் கேக்டஸ் அப்போவே சொல்லுச்சு. ஆனால் இதுவும் ஜாலியாக இருக்குது, நுரையில் நம்ம முகம் கூட தெரியல, எவ்வளோ கூலிங்காக இருக்குது. அப்படியே நம்ம ஐஸ்வர்ய ராய் மாதிரி வெளவெளியேன்னு ஆகிடுவோமா? நாங்கள் நுரையில் ஜாலியாக குளிக்கிறோமே, நாங்கள் நுரையில் ஜாலியாக குளிக்கிறோமே, நீங்களும் வந்து குளிக்கிறீங்களா? கூலிங்காக இருக்கும், என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். எப்படி சூப்பரா? நாங்களாம் சம்மர் ஹாலிடே இப்படி தான் தெரிக்க விட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். நீங்கள் என்ன வீட்டில் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்ருக்கீங்களா? பாருங்கள் பாருங்கள், ஏ இதே மாதிரி டெய்லி நம்ம ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டே இருந்தால் இந்த வெயில் டைமில் ஹீட்டே இல்லாமல் தப்பிச்சிடலாம். அப்புறம் ஸ்கூலுக்கு போகும்போது எல்லோரும் ஹே நீங்கள் மட்டும் கருப்பாகாமல் எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. நம்ம 5 கேர்ள்ஸ் பவர் பஃப் கேர்ள்ஸ் மாதிரி ஜாலியாக போயிட்டு இருக்கலாம். ஹே கேக்டஸ், உன்னை கூப்பிட மறந்துட்டோமே, வா கேக்டஸ். ஆமாம் கேக்டஸ், நீயும் வா, ஜாலியாக இருக்கும். ஏ ஆமாம் கேக்டஸ் வா வா. என்னை கூப்பிட்டதுக்கு சந்தோஷம். ஆனால் உங்கள் வெயிட் எல்லாம் நான் ஆரம்பத்தில் ஏன் பார்த்தேன்னா, இந்த வாட்டர்மெலான் ஸ்விம்மிங் பூலில் லிமிட்டட் வெயிட்டு தான் இருக்கும். இப்போ நான் வந்தேன்னா வாட்டர்மெலான் உடஞ்சிரும். அச்சோ பரவாயில்ல, நீ வரவே வேணாம், அங்கேயே நில்ல. ஓகே, எவ்வளோ குழப்பம் இருக்கானோ, வாட்டர்மெலான் ஸ்விம்மிங் பூல் உடஞ்சிரும்னு சொன்னோன்னே நான் கூட வர வேணாம்னு சொல்கிறேன் மினி. யார் டூ நாட்டி அண்ட் பேட். பின்ன இதில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதை விட்டு உன்னை வர வச்சு இந்த வாட்டர் மெலான் ஸ்விம்மிங் பூலை நாங்கள் உடைக்க வைக்கணுமா? முடியவே முடியாது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நாம் மினி போமா சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் ஜாலியாக குளிக்கிறோம், நாங்கள் நுரையில் குளிக்க போகிறோமே, நாங்கள் நுரையில் குளிக்க போகிறோமே.